ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் தொடர்ந்து வரும் கருத்து கணிப்பின் அடிப்படையில் தினம் தினம் ஒவ்வொரு தகவல்கள் வெளியாகி தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையில் தற்போது பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் வெளியான கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுக அமோக வெற்றி பெறும் என்று இருந்த நிலையில் தற்போது வந்துள்ள கருத்து கணிப்பின் அடிப்படையில் அதிமுக வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், ஆனால் இந்த வெற்றியானது திமுகவை விட சில நூறு வாக்கு வித்தியாசத்தில் இருக்கும் என்று கருத்து கணிப்பு வந்துள்ளது. இதற்காக கூறப்படும் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இரண்டு பெரும் கட்சிகளும் மக்களிடத்தில் பெரும் செல்வாக்குள்ள கட்சிகளாக தான் இருந்துச்சு. ஆனால் அதிமுக சில கட்சிகளோடு வைத்திருக்க கூட்டணி காரணமாக சிறுபான்மையினர் அதிமுகவை இந்த தேர்தலில் புறக்கணித்திருப்பது தான் முக்கிய காரணம் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. இந்த தகவலை புரிந்து கொண்ட அதிமுக வட்டாரம் தங்களுக்கு சிறுபான்மையினருடைய வாக்குகள் கிடைக்காது என்பதை உணர்ந்து அதை ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு விட்டுக் கொடுத்துடக்கூடாது, அவங்களுக்கு தாரவாத்து விட்டுக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரும் திட்டத்தை வகுத்ததாகவும், அந்த திட்டத்தை வகுத்ததின் காரணமாக தான் தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய மூன்று சிறு கட்சியாக இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சியாக இருக்கட்டும், சீமானுடைய கட்சிகளாக இருக்கட்டும், இந்த கட்சிகளுக்கெல்லாம் மறைமுகத்தில் அதிமுகவுடைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடி தகவல் வெளியாகிருக்கு. இதன் ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, சிறுபான்மையினருடைய வாக்குகளை மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், சீமான் கட்சியாக இருக்கட்டும், அவங்க பிரிச்சிட்டாங்க. இதன் காரணமாக ஒட்டுமொத்த சிறுபான்மையினருடைய வாக்குகளும் திமுகவுக்கு போய் சேரலை அப்படிங்கிறது தான் முக்கிய தகவலாக சொல்லப்படுது. இதை காரணம் காட்டி தான் அதிமுக வந்து திமுகவை விட வெற்றி பெறும் அப்படிங்கிற விஷயம் தற்போது பரபரப்பாக சமூக வலைதளங்களில் பேசப்படுது. இது உளவுத்துறையுடைய ரிப்போர்ட், அதாவது அவங்களுடைய கருத்து கணிப்பினுடைய ரிப்போர்ட்டாகவும் இருந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த வெற்றியானது சில நூறு வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக வந்து திமுகவோட வெற்றி பெறும் அப்படிங்கிற தகவல் முக்கிய தகவலாக சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அதிமுகவை தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஆதரவை பரப்பி, அதாவது ஆதரவு தகவல்களை வந்து பரப்பி கொண்டிருக்காங்க. இது வந்து சமூக வலைதளங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பரப்பிட்டோம் அப்படின்னாக்கா மக்கள் மத்தியில் அது வந்து பதிந்துடும், அவங்களோட உள்ளத்தில் அது பதிந்துடும். அப்போ வந்து அதிமுக வெற்றி பெறும்போது யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஓகே, எல்லாரும் அதிமுக பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் அதிமுக வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறதும் ஒரு தேர்தல் வியூகத்தினுடைய திட்டம் அப்படிங்கிற மாதிரியும் மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் சொல்கிறாங்க. இப்படியாக இந்த கட்சிகள் எல்லாம் சிறுபான்மையினர் வாக்குகள் பிரிந்து உள்ளதால் குறைவான வாக்கு எண்ணிக்கை அதாவது திமுகவுக்கு கிடைக்கும், அந்த வித்தியாசம் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கருத்து கணிப்பு சொல்லப்படுது. மீண்டும் அதிமுக தமிழகத்தில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த கருத்து கணிப்பு சொல்லப்படுது. இது தற்போது இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு தான், ஆனால் இது தமிழக அரசியல் காலத்தில் உண்மையிலுமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இந்த வாக்கு வித்தியாசமானது அதிமுக திமுக இடையே பார்த்தோம்னா 100-200 வாக்கு வித்தியாசங்களில் அது வெற்றி பெறும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கருத்து கணிப்பு முற்றிலும் தவறானது. இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா இது தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப பெரிய ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் வந்து தங்களோட கருத்தை பதிவு செய்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா எப்படி இது சாத்தியப்படும்? முழு அதாவது தமிழக மக்களே வந்து அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதிமுக வெற்றி பெறுது, அதுவும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் வெற்றி பெறுது அப்படின்னா அது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னா, அதில் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த தகவல் அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க. ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, ஓட்டு மிஷின் மாற்றிட்டாங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் ஒரு சில கட்சிகளுக்கு ஓட்டு வந்து பதிவாகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பல கருத்துக்கள் வந்து ஏற்கனவே பதிவு செஞ்ச விஷயத்தை நம்ம மறந்துருக்க மாட்டோம். அதெல்லாம் உறுதிப்படுத்துகிறதா தகவலாக தான் இந்த தகவலை பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க. மக்களுடைய மனோநிலை என்ன, யாருக்கு வாக்களித்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய மே 2 தான் முடிவு செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் இப்படிலாம் உள்ள விஷயங்களை வந்து சொல்லாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாலும், தற்போது இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு இப்படி ஒரு கருத்து கணிப்பு வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முக்கிய தகவலாக பார்க்கப்படுது. அதாவது அதிமுக திமுகவோட சில நூறு வாக்கு வித்தியாசங்களில் வெற்றி பெறும், அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுபான்மையினுடைய வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டதுனால அந்த சிறுபான்மையினுடைய வாக்குகள் எல்லாம் முழுசாக திமுகவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க திட்டமிட்டு தான் மக்கள் நீதி மையம், டிடிவி தினகரன், சீமான் கட்சி இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு உசு பேத்தி விட்டு அவங்கள வந்து அதுக்குண்டான செயல்பாடுகளை செய்ய வச்சு அந்த வாக்குகளை வந்து பிரிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தற்போது இருக்கக்கூடிய பரபரப்பு தகவலாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கு. இது ஒரு பகட்டு உண்மையும் கூட அப்படின்னு கூட பல பேர் வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க. அது முழு அதாவது சிறுபான்மையினுடைய முழு வாக்குகளும் திமுகவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன் அப்படின்னா, மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், சீமான் கட்சிகளாக இருக்கட்டும், அதில் வந்து சிறுபான்மையினர் வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க வந்து அந்த கட்சியை பற்றி பேசக்கூடியவங்களும் இருந்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் திமுகவுக்கு பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற தகவல் வந்து கொண்டு இருந்தாலும் அவங்களுடைய அதாவது சிறுபான்மையினுடைய முழு வாக்குகளும் திமுகவுக்கு போய் கிடைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னும் மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் சொல்கிறாங்க. இது ரொம்பவே அதிர்வலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. ஆனால் மூத்த அரசியல் சிந்தனையாளர்களாக இருக்கட்டும், முற்போக்கு சிந்தனையாளர்களாக இருக்கட்டும், அவங்களாம் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்ன அப்படின்னா, அதிமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறுமையானால் கண்டிப்பாக தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இந்த தேர்தலாக இருக்கட்டும், இதில் வந்து ஏற்கனவே சொன்ன பல குளறுபடிகள் வந்து நடந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி
சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது வந்து வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது மே 2 ஆம் தேதிக்கு மேல தெரிய வரும் அப்படிங்கறத அனைவருடைய எண்ணங்களும் அதாவது அனைவருடைய கருத்தாவும் இருந்து கொண்டிருக்கு. எது எப்படினாலும் தமிழகத்துல பார்த்தோம்னா தொடர்ந்து வரக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி இருந்த திமுக அதிமுக விடையான அந்த கருத்து கணிப்பை விட அந்த ஒரு மோதலை விட கருத்து மோதலை விட தற்போது இருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பானது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. காலையில் மாலையில் அதாவது காலையில் சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரத்திலையும் மாற்றி மாற்றி பார்த்தோம்னா அதிமுக வெற்றி பெறும் திமுக வெற்றி பெறும்னு சமூக வலைதளங்கள் தற்போது எல்லாத்தோட கையிலையும் இருக்கிறதுனால, எல்லா கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லா கையிலையும் இன்டர்நெட் இருக்குது அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, பார்த்தோம்னா அந்த கருத்து கணிப்பில் கருத்து மோதல் வந்து தொடர்ந்து ரொம்பவே பரபரப்பாக நீடித்து கொண்டிருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்த கருத்து கணிப்பில் யார் வெற்றி பெறுவாங்க, எப்படிப்பட்ட தகவல் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு சரிதானா, அல்லது அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதா, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, அல்லது தமிழகத்தில் அடுத்த முதல்வர் யார் வர்றதுக்கு தகுதியானவங்க, அவங்க யார் இருந்தால் பொதுமக்களுக்கு வந்து நலவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை எந்த யார் மேலேயும் அவங்களுடைய குற்றங்களை சுமத்தாமல் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். யார் அடுத்த முதல்வராக இருந்தால் தமிழகம் சிறக்கும் செழிக்கும் பொதுமக்களுடைய வாழ்க்கையில் நன்மை ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.